கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் 11 பேர். இவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. ஜிஓ 354 அந்த அரசாணை அமல்படுத்துங்கன்னா கேட்குறோம், அதை கூட வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்த திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கையிலே சத்தியம் செய்துவிட்டு சென்றவர்கள் தான் நம்முடைய மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். 3 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை. எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை தர வேண்டும் என்று அதற்கும் நம்முடைய அரசு செவிசாய்க்கவில்லை. தன்னுடைய அப்பாவுடைய ஆணைக்கே வந்து தடை அப்படிங்கிறது வந்து நம்முடைய முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விடாமல் சில உயர் அதிகாரிகள் தடையாக இருப்பதாகத்தான் ஒவ்வொரு அரசு மருத்துவரும் இன்று அந்த சந்தேக கண்ணோடைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசு மருத்துவருக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் மருத்துவர் திரு பெருமாள் பிள்ளை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக அரசு வந்து மருத்துவர்களுக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு தகவல்கள் செய்திகள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்குது. மா சுப்பிரமணியன் அவர்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு? அதாவது எங்களுடைய கோரிக்கை, குறிப்பாக நாட்டிலேயே அரசு மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழகம் இருக்கிறதுங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா எங்களுடைய அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று இந்தியாவிலேயே முன்னிடத்தில் உள்ளது, இந்தியாவிலேயே முதல் முறையாக இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. அது உண்மையிலே வந்து அரசு மருத்துவர்களாகிய எங்களுக்கு அது பெருமையாகத்தான் இருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் இவை எல்லாவற்றிற்கும் முக்கிய பங்களிப்பை தரக்கூடிய அரசு மருத்துவர்களுடைய நலனுக்காக அமைச்சர் எதையுமே செய்யவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. குறிப்பாக தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் தற்சமயம் 2 முக்கிய கோரிக்கைகளுக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். ஒன்று, கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கான நிவாரணம் மற்றும் அரசு வேலை சம்பந்தமானது. இன்னொன்று, ஊதிய கோரிக்கை. கொரோனா சமயத்தில் அரசு மருத்துவர்களுடைய பங்கு என்ன என்பது தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். குறிப்பாக கொரோனா முதல் அலையின் போது பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்டன, பேருந்துகள் ஓடவில்லை, கோவில்கள் அடைக்கப்பட்டன. அன்று முழுக்க முழுக்க மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது அரசு மருத்துவமனைகளும் அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் அந்த கொரோனா பேரிடரின் போது உயிரை பணயவித்து பணியாற்றிய மருத்துவர்களின் அங்கீகரிக்கக்கூடிய எண்ணம் கூட அரசுக்கு இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. முக்கியமாக கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் 11 பேர். இவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. அதுதான் பரவாயில்லை. அந்த 11 அரசு மருத்துவர்களில் ஒரே ஒருவர் டாக்டர் விவேகானந்தன், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனையில் காதுமூக்கு தொண்டை நிபுணராக பணியாற்றி வந்தவர். பேரிடரின் போது பணியாற்றி உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு எதையுமே செய்யவில்லை. குறிப்பாக ஏழ்மை நிலையில் உள்ள அவரது குடும்பம் இன்று வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படுற நேரத்தில் அரசு வேலை வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 3 தடவை அவங்க குழந்தைங்களோடு போய் பார்த்தோம். அப்போது அமைச்சர் அவர்கள் எங்களிடம் அடுத்த 1 வாரத்தில் கிடச்சிரும், செக்கை போட்டு கொடுத்துருவோம், வேலையும் கிடச்சிரும், குறிப்பாக தகுதிக்கேற்ற வேலை தரப்படும் என்று அமைச்சர் அன்னைக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் 3.5 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தரல. அதுவும் தனக்கு அரசு வேலை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் சென்று வழக்கு தொடுக்க அவங்களும் சொல்லிட்டாங்க, சென்னை ஹைகோர்ட்டும் சொல்லிடுச்சு, அரசு வந்து அவங்களுக்கு வேலை தருவதற்காக பரிசீலிக்கணும். இருந்தபோதும் அரசு கருணை காட்டவில்லை. தொடர்ந்து அந்த குடும்பம் கண்ணீர் விடுவது நம் முதல்வரின் கவனத்திற்கு சென்றிருக்குமா? நம்முடைய அமைச்சர் அல்லது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலம் முதல்வரின் கவனத்துக்கு சென்றிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இருப்பினும் இன்னமும் முதல்வரின் பார்வை அந்த குடும்பத்தின் மீது விழவில்லை. 2வதாக ஊதிய கோரிக்கை. ஊதிய கோரிக்கையை பொறுத்தவரையில்
ஒரு விதத்தில் அனைவருக்கும் வியப்பாகவே இருக்கும். ஏனென்றால் இன்று சுகாதாரத்துறையில் நம்பர் ஒன்னு பெருமையாக சொல்லக்கூடிய தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் ஊதியம் பெறுவதோ நாட்டிலேயே கடைசி இடத்தில் இருக்கின்றோம். அதுவும் எங்களுக்கு இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும்னு நாங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்காக ஒரு அரசாணை போடப்பட்டுள்ளது, GO 354, அந்த அரசாணையை அமல்படுத்துங்கன்னா கேட்குறோம், அதை கூட வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் இந்த ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நாங்கள் கடந்த ஆட்சியில் 2019 உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது நேரில் வந்து அமர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அடுத்த திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கையிலே சத்தியம் செய்துவிட்டு சென்றவர்கள் தான் நம்முடைய தற்போதைய தமிழக முதல்வர்கள் மாண்புமிகு திரு MK ஸ்டாலின் அவர்கள். இருந்தாலும் 3 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை. அதாவது இருக்கின்ற அரசாணையை அமல்படுத்துவதற்கு கூட இந்த அரசுக்கு மனமில்லை. அதிலும் குறிப்பாக கலைஞர் 100 ஆண்டை ஒட்டி ஓராண்டு சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன, கலைஞர் பெயரில் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஆனால் அரசு மருத்துவர்களின் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையான ஊதிய கோரிக்கையை அந்த அரசாணை 354 அமல்படுத்துவதில் மட்டும் இந்த அரசு கடைசி வரையும் பிடிவாதமாக மறுத்து வந்தது. தேசிய மருத்துவ ஆணையம் NMC சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. நாடு முழுவதும் அரசு மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை தர வேண்டும் என்று. அதற்கும் நம்முடைய அரசு செவிசாய்க்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தியது மட்டுமின்றி அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் வேண்டும், குறிப்பாக அரசாணை 354 அமல்படுத்த வேண்டும் என்று. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் அதற்கான தீர்ப்பு வெளியானது. 6 வாரத்துக்குள் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று. அதாவது கலைஞரின் அரசாணை வெற்றி பெற்றது சென்னை ஹைகோர்ட்டில். ஆனால் திமுக ஆட்சியில் அதை மீண்டும் கிடப்பில் போடுவது தான் நம்பவே முடியவில்லை. இதுதான் வருத்தமான உண்மை. இப்போ கலைஞர் அவர்களும் திமுக அவர்களும் ஒன்று தானே, அப்புறம் நல்ல கேள்வி. எங்களுக்கு அதுதான் வந்து நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு 2019 போராட்டத்தின் போது கையை பிடிச்சு வந்து சொல்லிட்டு போனார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அப்பொழுது வந்து ஏதோ வந்து உதட்டளவில் பேசியதாக தெரியவில்லை. ஏன்னா இப்படியே சொல்கிறாரு, கலகாட்சியில் போட்ட ஆணையை தானே கேட்குறீங்க, எதுக்கு உங்களை வருத்திக்கிறீங்க, அடுத்தது நம்ம ஆட்சி வந்ததும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பண்ண மறுக்கிறாங்க. அதில் உள்ளுக்குள்ள ஏதாவது சட்ட சிக்கல்கள் எதாவது இருக்கா, இந்த ஊதிய உயர்வு இல்லை விஷயங்கள்? இல்லை, எந்த சட்ட சிக்கலும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மற்ற எல்லா மாநிலங்களும், குறிப்பாக பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் தரப்படக்கூடிய ஊதியத்தை விட குறைவான ஊதியத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அரசாணை 354 உண்மையிலே மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் அல்ல, அதற்கு சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதையே தர மறுக்கிறார்கள். அதாவது பொதுவாக நீங்கள் வந்து எந்த துறையாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டால் அவங்களுக்கு உரிய கௌரவம் தரப்படும், உரிய அங்கீகாரம் தரப்படும் தானே சொல்லுவாங்க. நம்ம அதுதானே எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தால் கூட. ஆனால் இங்கே மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் வந்து அரசு மருத்துவர்களுடைய, அரசு மருத்துவமனைகளுடைய முக்கியத்துவம் என்ன என்பது கொரோனா சொல்லி கொடுத்துச்சு எல்லாருக்கும், எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பிறகு கூட இப்படி இவங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறது உண்மையிலே எங்களுக்கு நம்ப முடியலை. ஊதிய கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்ததும் தமிழ்நாட்டிலாம். அன்னைக்கு டாக்டர் லட்சுமி நரசிம்மன் வந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். முந்தைய அரசு இடமாற்றம் செய்து தண்டித்த போது மன உளைச்சலால் மாரடைப்பால் உயிரிழந்தார். அதற்கு பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கைகளுக்காக போராடிட்டே இருக்கிறோம்னா இது எந்த வகையில் நியாயம்? இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் பல தடவை அரசை வலியுறுத்தி வந்துள்ளனர். தமிழக சட்டசபையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாணை 354 அமல்படுத்த வேண்டும், கலைஞரின் அரசாணையை அமல்படுத்துங்க அமல்படுத்துங்கன்னு நம்முடைய முதல்வரின் காதுகளுக்கும் அமைச்சரின் காதுகளுக்கும் சென்றடையும் வகையில் அவர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக டாக்டர் எழிலன் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல,
அங்கே உயிரை காப்பாற்றுற வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்களும் செவிலியர்களும் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. எனவே உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் மகிழ்ச்சியாக பணியாற்றணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு தலைவர் கலைஞர் அரசாணை 384 கொடுத்தார். அந்த அரசாணையின் பலன்கள் அதிகபட்சம் மருத்துவர்களுக்கு கிடைக்கும் வகையில் அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி பேசினார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறார். இதை தவிர சென்னை ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்து 6 மாதத்துக்கு பிறகு இவங்க பண்ணாததுனால அதே நேரத்தில் அரசாணை 354 அமல்படுத்த மாட்டோம், கலைஞனின் அரசாணைக்கு தடை என்று சொல்லும் வகையில் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். அது ஒட்டுமொத்த 19,000 அரசு மருத்துவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிலையில் அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து நாங்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அதில் முதல் விசாரணையின் போது அடுத்த 8 வாரத்துக்குள் அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதாவது மருத்துவர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வைப்பதும் அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா? இதுக்கு மேலே என்ன வேணுங்க? நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுறீங்க, கலைஞர் அவர்கள் போட்ட ஆணை, கலைஞர் 100 ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, கோர்ட்டு சொல்லிடுச்சு, 1 தடவைக்கு 2 தடவை வந்து திருப்பி திருப்பி சொல்லணுமா? இல்லை, இப்போ தற்போது இந்த திட்டங்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்குரிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட செஞ்சு நம்ம பேசிக்கலாம். அதற்கு ஏதாச்சும் உயர் அதிகாரிகள் தடையாக இருக்காங்களா? இந்த அளவுக்கு அரசு மருத்துவர்களை போராட வைப்பது நம்முடைய முதல்வரின் நோக்கமாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கும் எங்கள் கண்ணதிரே இருக்குது அன்னைக்கு முதல்வர் வந்து பார்த்தப்போ பேசினது. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பவர்கள் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆனால் கோரிக்கை நிறைவேறவில்லை. தன்னுடைய அப்பாவுடைய ஆணைக்கே வந்து தடை அப்படிங்கிறது வந்து நம்முடைய முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விடாமல் சில உயர் அதிகாரிகள் தடையாக இருப்பதாகத்தான் ஒவ்வொரு அரசு மருத்துவரும் இன்று அந்த சந்தேக கண்ணோடையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் சந்தேகமில்லை. இப்போ தற்போது இந்த பிரச்சனைகள் 19 வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் கோரிக்கைகள் வந்து அடுத்து நம்ம ஆட்சி நிறைவேற்றலாம் சொல்லியிருக்காரு. இப்போ தற்போது இருக்க முதல்வர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? எங்களுடைய துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை 15 தடவைக்கு மேல் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுகிறப்போ பண்ணிடுவோம்னாரு. குறிப்பாக 2021 தீபாவளிக்கு 1 வாரம் முன்னதாக அமைச்சரையிடம் பேச்சுவார்த்தையின் போது எங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, விரைவில் நாம் வந்து உங்களை வந்து நம்முடைய முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிடுவோம், அரசாணை 354 அமல்படுத்திடுவோம், நீங்கள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொன்னது 2021. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் எது சொன்னதை பண்ணலை. மேலும் நாங்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இதுதான் வந்து நிலவரம். இப்போ தற்போது இப்போ என்ன கோரிக்கைகள் தான் இருக்குது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு நாங்கள் வைத்திருக்கிறது ரொம்ப எளிய கோரிக்கை. அதாவது அரசாணை 354 அமல்படுத்துவதற்கு அரசுக்கு ஓர் ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் மட்டுமே கூடுதலாக செலவாகிறது. நிச்சயமாக சுகாதாரத்துறையை சிகரத்தை நோக்கி கொண்டு செல்வோம் என்று இவர்கள் மார்தட்டி சொல்பவர்கள், இந்த செலவு ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாதம் 25 கோடி தான் தேவைப்படுகிறது. இருந்தாலும் இதை நம்முடைய முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு பத்திரிகை நண்பர்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் மருத்துவர்களை தொடர்ந்து போராட வைப்பது சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே நல்லதல்ல என்பதை நம்முடைய முதல்வர் புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்ற. ஏன்னா இன்னைக்கு இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத வகையில் பதவியில் அமர்ந்த முதல் நாள் முதல் கொரோனாவின் உச்சத்தால் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவியதை கண்கூடாக பார்த்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதனால் இந்த பொது சுகாதார கட்டமைப்பு மேலும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதில் நம்முடைய முதல்வர் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க அதற்கு சுகாதாரத்துறையின் இதயமாக உள்ள அரசு மருத்துவர்களை கண்ணீரை விட வைப்பதன் மூலம் என்ன சாதிக்க முடியும் என்பதும் நிச்சயமாக நம் முதல்வர் புரிந்து கொள்வார்கள். எனவே வெகு விரைவில் நம்முடைய முதல்வர் நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதோடு மட்டுமின்றி விட்டுப்போன தன்னுடைய தந்தையினுடைய ஆணையையும் அமுல்படுத்தி கலைஞருக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இதற்கு மேலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து எங்களை வேதனைப்பட வைத்தால் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று சொல்லப்படும் வகையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம்.
அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே 2019 வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக வந்து உட்கார்ந்து அதை போலவே கையில் சத்தியம் செய்வது மட்டுமின்றி கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள். முக்கியமாக ஊதிய கோரிக்கை மட்டுமின்றி மருத்துவர் மறைந்த மருத்துவர் விவேகானந்தன் மனைவி திவ்யா விவேகானந்தனுக்கான அரசு வேலைக்கான ஆணையையும் முதல்வரின் கைகளால் வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ மாசு அவர்கள் வந்து போனவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், அதில் வந்து மருத்துவமனைகளை வந்து கொஞ்சம் அதிநவீனமாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தார். ராஜீவ்காந்தி மருத்துவமனை வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உயர பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மருத்துவமனைக்கு பண்ணுறவருக்கு மருத்துவர்களுக்கு பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? ஆ, கரெக்டாக சொன்னீங்க. அதாவது டாக்டர் எழிலன் சட்டசபையில் பேசினது வந்து நம்முடைய அமைச்சர் காதில் விழுந்திருந்ததுன்னா அவர் கவனிக்கலையோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பதில் சொல்லலை சரி, ஏன்னா அவ்வளோ எளிமையாக ஒரு புரிகிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ எப்படிங்க வந்து மருத்துவர்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சுகாதாரத்துறையை நான் வலுப்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து அது முடியுமா? மருத்துவர்களை வேதனைப்பட வச்சுட்டு மக்களுக்கு வந்து மருத்துவ சேவையை சிறப்பாக செய்ய முடியும்னு சொன்னால் முடியுமா? ஸோ எனவே இதை வந்து நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் புரிந்து கொண்டு ஏற்கனவே எங்களிடம் வாக்குறுதி அளித்தது போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அழைத்து சென்று எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினால் முழுக்க முழுக்க இந்த சுகாதாரத்துறை கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்துவது என்பது அனைவரும் இன்னும் உற்சாகமாக சிந்தித்து செயல்படுவதற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்ற மாநில மருத்துவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை விட கம்மியாக தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க வச்ச கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன? மற்ற மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தரப்படுகிறது, அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அலவன்சஸ். ஆனால் நாங்கள் வந்து கேட்குறது இங்கே போடப்பட்டிருக்கிற அரசாணை 354, குறிப்பாக அரசாணை 354 அமல்படுத்தி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 தரப்படணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். இது வந்து குறைந்தபட்ச கோரிக்கை தான், இதை வந்து உடனடியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதான் இப்போ அவங்களுடைய கோரிக்கை எவ்வளோன்னு கேட்குறேன் சார். அதாவது தற்போது உள்ள நிலைமை என்னவென்றால் மற்ற மாநிலங்களில் உள்ள MBBS மருத்துவர்களுக்கு தரப்படும் ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக தமிழகத்தில் உள்ள MBBS சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கு ஊதியம் தரப்படுகிறது. எனவே இந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் நிலையை சரி செய்து குறைந்தபட்சம் அரசாணை 354 தரப்பட்டுள்ள ஊதிய பலன்களாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மாசு அவர்களை சந்தித்தும் முதல்வர் சந்தித்தும் இந்த கோரிக்கைகள் வந்து இப்போ சொல்லியிருக்கீங்களா? கரண்ட்டாக 2024 சொல்லியிருக்கீங்களா? எங்களுக்கு வந்து அழைப்பு வந்தால் நாங்கள் நிச்சயமாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்துவோம். எனவே இதற்கு மேலும் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் அனைவருக்கும் நல்லது என்று தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.